ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வண்டியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்டியில் இருக்கக்கூடிய ஸ்கேம்ப்ளர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கேம்ப்ளரில் இருக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்து பார்க்க போகிறோம். டீட்டெயில் ரிவ்யூக்கு அப்புறமா டெஸ்ட் ட்ரைவ் கிடச்சதுன்னா உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூ எடுத்து உங்களுக்கு போகிறேன். டெஸ்ட் ட்ரைவில் வந்து யாராவது செட் ஆகும்னு சொல்கிறேன். இந்த வண்டியோட ஸ்பெக் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ராக்கி ரேடர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூவில் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஃப்ரெண்டில் கொடுத்துருக்க ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்பியில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க வீல் பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீல் கொடுத்துருக்காங்க. டயர் கிடையாது, டியூப் டயர். இது கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நமக்கு இருக்குது. வீல் பார்த்தீங்கன்னா 19 inches கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100/19. டிஸ்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 320mm கொடுத்துருக்காங்க. டூல் சேனல் ஏபிஎஸ் தான் வருது. டேங்க் பார்த்தீங்கன்னா மெட்டல் டேங்க்ல கொடுத்துருக்காங்க. டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12.5 liters கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட ஸ்பெக்லேருந்து பார்ப்போம். இது கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா 334 cc கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா 28.7 bhp அட் 8000 rpm. டார்க் பார்த்தீங்கன்னா 28.2 Nm அட் 6750 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. இது கொடுத்துருக்க கியர் பார்த்தீங்கன்னா 6-speed கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டுன் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. டயர் வீரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17 inches ஸ்போக்கில் கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 140/70 கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 240mm கொடுத்துருக்காங்க. சீட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல குஷனிங் சூப்பராக போயிருக்குது. இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே ஆன் பண்ணி டிஸ்பிளே என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். டிஸ்பிளே வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோ மீட்டர் இருக்குது. ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. டிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. மோட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. கியர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. டைம் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. சைஸ் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. கூலண்ட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டு இண்டிகேட்டர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஐபிஎம் லோபியம் கொடுத்துருக்காங்க. லோ ஃபியூல் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. வேலை என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐபிஎம் லோபியம் பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து மேனுவல் மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 buttons கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சுவிச்சு கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா கிளிச்சு கொடுத்துருக்காங்க. அசர்ட் சுவிச்சு கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆன் சுவிச்சு கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்க கர்போர்ட் பார்த்தீங்கன்னா 182 kg கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1403mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 200mm. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800mm கொடுத்துருக்காங்க. வண்டியோட அசர்ட் சுவிச் ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காட்டுறேன். இந்த வண்டியில் கொடுத்துருக்க லைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. ஹெட்லைட்டும் சரி, டெயில் லைட்டும் சரி, இண்டிகேட்டரும் சரி, எல்லாமே எல்இடியில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் வந்து டபுள் சைலன்சர் கொடுத்துருங்க. இந்த சைலன்சர் நோட்ட காட்டிட்டு இந்த வண்டி வீடியோ நான் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ராக்கெட் ரயில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அப்படியே சைஸ் ஸ்டாண்ட் போடுங்க, கட்டாவதான்னு பார்ப்போம். அதான்